கேரள மாநிலம் குட்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த தோட்டத் தொழிலாளி ராஜேந்திரன் முன்விரோதம் காரணமாக தமது நண்பரால் காலில் வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கேரள அரசு மருத்துவமனையில் அவருக்கு முறையான சிகிச்சை அளிக்காததால் கோவை அரசு மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார். தற்போது ராஜேந்திரனின் காலை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவரது மனைவி வேதனை தெரிவித்துள்ளார். இந்த உங்க காலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு எந்த சௌகரியமும் இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஜிஹெச்ல கேரளாவில். அப்போ காரணம் என்ன? தமிழங்கிற ஒரு காரணத்தில் நீ உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. தமிழ் எனக்கு வரையா அதே ஒரு கேரள பையன் அங்கே அடிபட்டு இருந்தா நம்ம தமிழை ஒரு ஒரு தமிழா பார்த்து அதாவது அவனுக்கு அந்த இது தெரியும். நம்ம தாய் என்ன நம்மளும் மனுஷன் அவனும் மனுஷன் பார்த்து அனுப்பணு. உங்களுக்கு தமிழனுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னே சொல்லி அனுப்பியிருக்காங்க. இது வந்து எங்களை வந்து தமிழர்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி இழிவுபடுத்துகிற செயலாக இருக்குது. இவங்க இவர் அடிபட்டவருக்கு ட்ரீட்மெண்ட் அங்கே பண்ணியிருந்தா அவரோட காலு நல்லா இருக்கும், அவரோட குடும்பம் நல்லா குடும்பத்துக்கு அவர் உழைச்சி 10 ரூபா சம்பாரிச்சு பாடுபட்டு போட்டிருப்பாரு. அந்த சூழ்நிலை இப்போ இல்லை.